கோவை, திருப்பூர், நெல்லை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக கொட்டிய கனமழை. திருமூர்த்திமலையில் அமணலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, குமரி, நெல்லை மாவட்டங்களில் தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படை. வாக்குப்பதிவு முடிவுகளை உடனடியாக வெளியிடுவதில் உள்ள சிரமங்கள் என்ன? ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிரச்சாரம். தமது மகன் ராகுல் காந்தியை ரேபரேலி மக்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளதாக உருக்கம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மாவோயிஸ்டுகளின் சித்தாந்தம் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கூறும் திட்டங்களை செயல்படுத்தினால் நாடு திவாலாகிவிடும் என்றும் சாடல். சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் பாஜக சதித்திட்டம். வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. ஈரோட்டில் மழைநீரோடு கழிவுநீரை வெளியேற்றும் தொழிற்சாலைகள். மாசடைந்த நீரால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் அச்சம். நெல்லை அருகே கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. அடர் வனப்பகுதியில் கொண்டு சென்றுவிட வனத்துறை திட்டம். மும்பைக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோ அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துடன் வெளியேறியது. ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்குள் 4வது அணியாக தகுதி பெறப்போவது யார்? பெங்களூருவில் இன்று நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.